இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி பொங்கல் அந்த சீன்லாம் கிடையாது. காலையிலே பரோட்டா தான்டா அப்படின்றாங்க. காலைல பரோட்டா தாண்டி வேலைக்கு விடுவாங்களாம். நீங்கள் கையிலேயே பார்த்துருப்பீங்க அந்த சூப்பராக இருக்குது. அந்த லிவர் பெப்பர் போட்டது நல்லா ஒட்டிகிட்டு இருக்கு, அதில் இடித்து போட்ட மாதிரி நல்லா இருக்குது. பரோட்டாவை எந்த அளவுக்கு பரட்டலாம்னா இந்த மாதிரி கிரேவிலெல்லாம் அப்படியே போட்டு வரட்டிக்கிலே ஏறுக்கலாம். அந்த ஃப்ரை பண்ணுற போது போட்டால் லைட்டாவது ஆட் ஆகும். இது இன்னும் தான் சாஃப்டாயிருக்கு போல். இதில் போறண்டா ஒரு பெரிய போயிட்டா பெருசா அப்படியா பரோட்டா கோழிக்கறி நல்லாயிருக்கும். நானே சமைச்சு தரேன். நம்ம யாராவது உங்களுக்கு யாருக்கா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நானே சமைச்சு தரேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்துறை அப்படின்ற ஒரு ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, புளியங்குடியில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30 அவங்க வந்து நான்வெஜ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஹோட்டல் பேரே பார்த்தீங்கன்னா வெள்ளத்துறை சைவம் இல்லை அசைவம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த அசைவன்றதை பார்த்தோன்னே எனக்கு அசைவன்னு தோணி நான் வந்து சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். இப்போ மார்னிங் வந்து லிமிடெட் மெனுஸ் தான், பட் ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங்லாம் வந்து இருக்குது. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் இருக்கும் மட்டனில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மார்னிங்கே அந்த பரோட்டா சால்னால் ஆரம்பித்தா அந்த கிரேவி அந்த நான்வெஜ் கிரேவியில் ஆரம்பித்தா டே வந்து சூப்பராக போவோம். எனக்கு ரொம்ப பர்சனலாகவே நான் எந்த டைமில் நான்வெஜ் சாப்பிட்றத விட பிரேக்ஃபாஸ்ட்லேயே நான்வெஜ் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த கடையை பற்றி தெரிஞ்சோடனே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ வாங்க அவங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது மார்னிங்கில் அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ அண்ட் டேஸ்ட் தர் ஃபுட். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் அவங்ககிட்ட என்ன இருக்குன்னா பரோட்டா இருக்குது, இடியாப்பம் இருக்குது, அண்டு சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் லிவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து உப்பு சால்ட்டு அப்படின்னாரு, சிக்கன் சால்ட்டுன்னாரு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் என்னென்ன இருக்குன்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மட்டன், இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிக்கனு, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லிவரும் அந்த மாங்காய் லிவரும் இருக்குது. அண்டு இங்கே வந்து சொன்ன மாதிரி பரோட்டா இடியாப்பம் அண்ட் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் கிரேவி ஒன்று, அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி ஒன்று. ஸோ இதுதான் வந்து மார்னிங்கில் இருக்குது. பட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குமா, பட் பரவாயில்ல நான் மார்னிங்கே தான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து போகலாம் அப்படின்னா ஓகே, இதை பற்றி பார்த்தீங்கன்னா லிவர் கிரேவியா, லிவர் கிரேவி வந்து பார்க்குறவே ஐயோ காலையிலேயே கோளாறு கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மட்டன் கிரேவி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான தண்ணியாக தான் இருக்குது. பட் சேவை போய் மார்னிங்கே இப்போ தான் எனக்கு தூங்கு முடிஞ்சே போகுது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி போகுது. இப்போ ஃபஸ்ட்டு நான் லிவர் கிரேவி தான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ லிவர் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு பரோட்டாவை குட்டி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுறேன். ஒன் சைடு வந்து இப்போ தான் சொன்னால் அதுக்குள்ளே ஒன் சைடு வந்துருச்சு. பரோட்டா வந்து ரவுண்ட் சைடு ரவுண்டு பரோட்டா, ரொம்ப நாள் கழிச்சு ரவுண்டு பரோட்டா சாப்பிட்றேன். ஏன்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லாக அந்த ஸ்கொயர் ஷேப் பரோட்டா தான் இருந்தது. கலரே தாறுமாறாக இருக்குடா, அவ்வளோதான் எல்லாம் ஊற்றி விட்டாச்சு, சுட சுட இருக்குடா. இன்றைக்கி மார்னிங்கே நாக்கில் பட போகிறது பரோட்டாவும் லிவர் கிரேவியும் தான். கறி சாப்பிடுவியா? பரோட்டா கோழிக்கறி நல்லாயிருக்கும், அதான் பார்க்க போகிறேன். நூறு மசாலா சால்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டிலான சால்னா தான், தண்ணியாக தான் இருக்குது சால்னா. பட் ஆனால் நல்ல ஒரு டேஸ்ட் வெயிட், சாஃப்டான ஒரு பரோட்டா. அது கூட இந்த சால்னா போகிறப்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப மசாலா பார்க்குறப்ப கொஞ்சம் அதிக மசாலா இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி லிவர் டேஸ்ட்டோட இந்த ஈரல் குழம்புன்றதுக்கான இது வந்து அதில் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே ஊறி போச்சு. ஊறி போனதில் என்ன பண்ண போகிறோம், ஒன் சைடு வேறு தக தகன்னு இருக்காப்புல, ஒன் சைடை ஓப்பன் பண்ணி அப்படியே தூக்கி முட்டை வடிய வடிய கிரேவி அப்படியே உக்காந்துருது பார்த்தீங்களா இலையில், அதுதான் ஹைலைட்டு. நல்லா சூப்பர் சால்னா, ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு சால்னா அருமை. ஒரு லிவர் குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லிவரையும் டேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு லிவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க, பார்க்குறதுக்கு முரட்டாக இருக்குது, பயங்கர பெப்பர் போட்டு பண்ணியிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் சூப்பராக வெட்டியிருக்காங்க பா.
மிளகு ஒட்டிகிட்டு இருக்கு அந்த லிவர் மேலே. நாட்டு லிவர் ஆட்டு லிவர் தான் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டேடா அப்படின்னு என்னோட மைண்ட் எனக்கே சொல்லுது. ஏன்னா சூப்பராக இருக்கு, நீங்கள் கையிலேயே பார்த்துருப்பீங்க அந்த சூப்பராக இருக்கு அந்த லிவர். பெப்பர் போட்டது நல்லா ஒட்டிகிட்டு இருக்கு, அதில் இடிச்சு போட்ட மாதிரி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் வந்து ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு சொல்கிறேன் வரேன். ஒரு நாள் ஈவினிங் வரேன், ஈவினிங் வந்து நம்ம யாருந்து காட்டுவோம். பயங்கரமாக இருக்கும் அந்த லிவர். ஒன்று சாப்பிட்றியா பெருசாக அப்படியா? பரோட்டா குள்ளா வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அதில் லைட்டாக அப்படியே அந்த ஒட்டிகிட்டு இருக்க பெப்பர் கூட எடுத்து ஏ ஒன் சைடு பக்கம் வந்து ஒன் சைடு எடுத்து பெஸ்ட்டாக இருக்குது. மூணு காம்போ சூப்பர் காம்போ. மட்டன் லிவர் டான்ஸே இல்லை, நல்லா டேஸ்ட்டு, நல்லா காரமும் கூட, நல்லா நீங்கள் செம்ம காரமாக சாப்பிட்றோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பரோட்டாக்கு மட்டன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். மட்டன் குழம்பு இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அஸ் த கலர் வைஸ் அப்படியே தான் இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் அதை விட டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மட்டன் குழம்பை இடியாப்பத்துலேயும் இந்த ஊற்றி ஊற விடுவோம், இது பாட்டு ஊறிகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே நம்ம புப்பா எவ்வளோ தண்ணியாகவும் ஒரு ஒரு குழம்பு பார்த்திங்களா. தேங்காய் போட்டு பண்ணியிருக்காங்க, இதுவுமே பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்குது அதில் இன்னர் பீஸ். ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா சட்டிலாக தான் இருக்குது குழம்பு. ஆனால் இங்கே ஊர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இட்லி பொங்கல் அந்த சீன்லாம் கிடையாது, காலையிலே பரோட்டா தான்டா அப்படின்றாங்க. காலைல பரோட்டா தாண்டி வேலைக்கு விடுவாங்களாம். அப்படி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி சால்னா இந்த மாதிரி பரோட்டா தான் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஒரு பரோட்டா மூணு பரோட்டா வாங்கினாலும் நல்லா பிச்சு போட்டு அதில் குழம்பு ஊற்றி ஒரு ஒன் சைடு சாப்பிட்டு போனால் மதியானம் 2 மணி வரைக்கும் படிக்க பசிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 8:30 ஆகுது, இதுவே இப்போ சொல்கிறது காலி ஆயிடுச்சு. நான் அப்போ எவ்வளோ இயர்லியாக வந்து சாப்பிட்ருப்பாங்கன்னு வச்சுங்க, ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மேட்ரு எவ்வளோ சூப்பராக இருப்பார். இல்லை பரோட்டாவை எந்த அளவுக்கு பரட்டலாம்னா இந்த மாதிரி கிரேவிலெல்லாம் அப்படியே போட்டு பரட்டிக்கிலே இருக்கலாம். அப்படி பரட்டி இப்படி வச்சுட்டு அவங்களோட மட்டன் ஓ மையா நம்மமா உடையுது மச்சம், செம்ம சாப்பிட்றா. நான் அமுக்கவே மாட்டேறேன், எப்பயும் போல் கூட அமுக்காம லைட்டாக அடி தொடுறேன் அவனை வேறு மாதிரி. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பெப்பர் ஒட்டிக்கிட்டு இருக்க ஒரு ஃப்ரை தான். மட்டன் அருமையான மட்டன் சுக்காடா. பெப்பர் அப்படி ஒட்டிகிட்டு இருக்கு, அந்த கல்லில் போட்டாலே லைட்டாவது ஆட் ஆகிடும். நம்ம லைட்டாக அந்த குழம்புலேருந்து எடுத்துட்டு அந்த ஃப்ரை பண்ணும் போது போட்டால் லைட்டாவது ஆட் ஆகும். இது இன்னும் தான் சாஃப்டாயிருக்கு போல, இதை பாருங்கள் அது கொழுப்பு பீஸு அப்படியே அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு. இதில் போறண்டா ஒரு பெரிய பைட்டா. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஆல்ரெடி போட்டு பெரட்டு பெரட்டணுன்னு பெரட்டணுமே, அதை எடுத்து அப்படியே அந்த பீஸோட எடுத்து அப்படியே ஒன் சைடு ஆம்லேட்டுக்கு வந்து மூணு டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு பெரிய பைட்டா போயிடலாம். புளியம்பட்டி வெள்ளத்துறை ஹோட்டலில் ஒரு பெரிய பைட்டா போயிடலாம். மஷ்ரூம் ட்ரைடா, மட்டன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், பயங்கரமாக இருக்குடா டே. இதுவே எப்படி இருக்குன்னா ஈவினிங்லாம் அப்போது நிறைய ஐட்டம் சவரொட்டிலாம் இருக்கும் நிறைய, என்னோடய ரொம்ப ஃபேவரெட் இது சவரொட்டி. அதான் மொத்த பார்ட்ஸே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நல்ல காரம் இந்த மட்டன் பெப்பரும் வந்து சரி லிவரும் சரி. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இடியாப்பம். இந்த இடியாப்பத்துக்கு மேலே குழம்பு ஊற்றி எல்லாம் பரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பரோட்டாவோட இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் குழம்பு. அதான் இடியாப்பத்தை இறக்கியிருக்காங்க, இடியாப்பம் லைட்டாக அந்த இட்லி அந்த மேட்ரு தானே, அந்த மாவு அரிசி மாவு சிந்தனை மைதா மாவோட அரிசி மாவுக்கு இது அப்புறம் சூப்பராக இருக்குது. நம்ம லிவர் குழம்பு வந்து ட்ரை பண்ணுவோம். லிவர் குழம்புன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பத்துக்கு வேறு லெவலில் தான் இருக்கும் போல். ஏன்னா இது ஒரு அரிசி மாவு மேட்ருன்றதுனால இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்றப்ப மஜா டேஸ்ட். கண்டிப்பாக இடியாப்பம் ட்ரை பண்ணேன் நான் கூட இறங்கி. அது மாதிரி பிக் இடியாப்பம் லவர் நான், இடியாப்பம் வந்து நான் அவ்வளோவா சாப்பிடவே மாட்டேன். பட் ஆனால் நான் அதான் எடுத்தோடனே பரோட்டாவில் போனேன். இந்த பரோட்டாவை விட இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்குது அந்த கிரேவி. மட்டும் அவங்களோட சிக்கன் சால்ட்டு நான் போல, சிக்கன் சால்ட்டில் வந்து தக்காளிலாம் போட்டிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிச்சம் உப்பு கறி டேஸ்ட் வருது, அதனால தான் சால்ட்டுன்னு இருக்கு. உப்பு கறி தான், உப்பு போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் இங்கே சுக்கா பண்ணிய மாதிரி இருக்குது. யா டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்ட், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது. இடியாப்பத்தை முடிச்சிட்டேன் பாடுறா, இது இடியாப்பத்தை தொட்டக்கையில் தொட மாட்டேன் நான், ஒன்று கூட வாங்கி சாப்பிட மாட்டேன் இடியாப்பம். ஆனால் இங்கே இடியாப்பத்தையும் முடிச்சிட்டேன், அந்த அளவுக்கு இருக்குது. மிஸ் பண்ணுறேன் நான், ஈவினிங் வராமல் போயிட்டேனே அப்படின்னு மிஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம், சரி மார்னிங் சாப்பிட்டு போகலாம் வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்தோம். பட் கண்டிப்பாக ஒன் டே திரும்ப இந்த சைடு வரப்போ நான் ஈவினிங் வந்து கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுவேன்.
டான் முடிச்சுட்டு வரேன் அவுட்டரில். ஸோ சாப்பிட்டு வந்தாச்சு, கிளம்ப போகிறேன், பார்சலும் வாங்கிக்கிட்டேன், போகிற இல்லையே அப்படி சாப்பிட்டுட்டு போகணும். மட்டன் சுக்காங்க, வேறு நம்ம பேச்சே இல்லை. மட்டன் சுக்கா மந்தராது, இது அவன் எல்லாம் ஆடா அடிப்பாங்களாம். அதுதான் கேட்டேன், எல்லா ஆடா கல்லே அடிச்சிருவோம், கல்லே அடி தான் தாடுக்கு. ஒரு ஆடை அடித்து அதுலேருந்து பண்ண ஆரம்பிப்பாங்களாம், அப்படியே இப்போதுலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம் மத்தியானத்துக்கு. அண்ட் நைட்டுக்கெலாம் உட்கார இடம் இருக்காது அப்படின்றாங்க, அந்தளவுக்கு பெரிய நிறையா பேர் வருவாங்க. அண்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், சிக்கனில் மட்டனில் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இன்னொரு நாள் நைட் டைமிங் எப்படின்றது தெரியல, பட் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் இப்போ எனக்கு சாப்பிட்டதில் பிடிச்சிருந்தது அவங்களோட அந்த மட்டன் சுக்கா. சால்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சட்டலான சால்னா, ரொம்ப காரமாலாம் இல்லை. வீட்டில் ஒரு நம்ம நான்வெஜ் குழம்பு வச்சு சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவோம், அந்த மாதிரி ஒரு குழம்பு தான். ஸோ எஸ், நீங்களும் இந்த பக்கம் குற்றாலம் போகிறப்ப வந்தீங்கன்னா யூ ஷுட் ட்ரை வெள்ளத்துறை ஹோட்டலில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நல்லா சாப்பிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். இங்கேருந்து அப்படியே போய் குற்றாலத்தில் ததக்கலக்கான்னு போடுங்க. அங்கேயும் போய் யாரையா பார்த்தீங்கன்னா கறி சாப்பிடுவா அப்படின்னு கேளுங்க. கறி சாப்பிடுவா, பரோட்டா கோழி கறி நல்லாயிருக்கும், நானே சமைச்சு தரேன். நம்ம யாராவது உங்களுக்கு யாருக்காக வேணுனா கமெண்ட் பண்ணுங்கள், நானே சமைச்சு தரேன். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. சீ யூ நானே கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.